என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓசோன்லைசிஸ் ரியாக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரியாக்ஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் எங்கே டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இருக்குதுன்னு பாருங்கள். அதை வந்து பிரேக் பண்ணி ரெண்டு சைடு வந்து ஆக்சிஜன் கொடுங்க. ஆக்சிஜன் கொடுத்துட்டு அதை அப்படியே அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. அதுதான் ஓசோன்லைசிஸ். அதுதான் இந்த ஓசோன்லைசிஸோட ஷார்ட் ட்ரிக்கு. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குமா? இங்கே பாருங்கள், இந்த ரியாக்ஷன் எத்திலின்னு இருக்குது. இங்கே எங்கே டபுள் பாண்ட் இருக்குது? இந்த ரேக்கில் இங்கே இருக்குது. ரெண்டு சைடு ஒரு ஆக்சிஜன் கொடுக்குறோம். கொடுத்தாச்சா? இப்போ வந்து CH2O CH2O இந்த மாதிரி ஏதாமா? இது இங்கே பாருங்கள். இந்த ரியாக்ஷனே இன்னும் எப்படி ஏதாலாம்னா, இந்த ஹெச் ஒரு ஹெச் ஹெச் டூ இருக்க ஒரு ஹெச்சை வந்து வெளியில் ஏற்றுருங்க. ஹெச் CHO பர் இது இதுமே ஹெச் CHO. ஓகேவா? பர் ரெண்டு CH2 ரெண்டு ஃபார்மால்டிகைட் இருக்குது. ஓகேவா? டூ ஃபார்மால்டிகைட். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2. ஓகேவா? இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்கள். இந்த ரியாக்ஷனில் எங்கே எங்கே டபுள் பாண்ட் இருக்குது? இங்கே இருக்குது. இதை பிரேக் பண்ணி இந்த சைடு ஒரு ஆக்சிஜன், இந்த சைடு ஒரு ஆக்சிஜன், அப்படியே இந்த ரியாக்ஷன் சேர்த்து எதுங்க CH3 சிங்கிள் பாண்ட் CHO. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? ஹெச் CHO. ஓகேவா? இப்போ பாருங்கள் ப்ராடக்டை பாருங்கள். CH3 CHO. ஓகேவா? CHO பிரித்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஹெச்சை மட்டும் பிரித்து எழுதியிருக்காங்க, பாண்டு போட்டு தனியாக எழுதியிருக்காங்க. அடுத்து இங்கே பாரு ஃபார்மாலிட்டிகேட்டை வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்காங்க. அதேமாரி இதுமாரி சேர்த்து எழுதாமல் பிரித்து பிரித்து எழுதியிருக்காங்க. இந்த ரியாக்ஷன் புரிஞ்சுதா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? H2O2. இதான் ஷார்ட் ட்ரிக்கு. ஓகேவா?